இப்போ உன்னோட ட்ரீட்மென்ட்டை ஹாஸ்பிடல்ல தான் பண்ண முடியும். லெட்ஸ் கோ. ஹலோ பிருத்வி, அது எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு. நீ ஒண்ணு பண்ணு, சீக்கிரமா ரிஷப் வீட்டுக்கு வந்துரு, நான் இங்க இருந்து வெளியே வந்துடுறேன். சரி, ஓகே, பாய். ஷலின், நீ என்னோட வருங்கால அண்ணி, உன்னை இந்த நிலைமையில என்னால பாக்க முடியல. நாங்க சொல்றத கேளு, உன்னை நாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். அங்க போய் செக்அப் பண்ணா உனக்கு உடம்பு சரியாயிடும், எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். நான் இப்பவே வண்டி எடுக்கிறேன். கிரீஷ், சாவி எடுத்துட்டு வா. நானும் வரேன். அது என்னன்னா ஷலின், கண்டிப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன். இன்ஃபேக்ட் இப்பதான் கரெக்டான நேரம் வந்திருக்கு எல்லா கணக்கையும் சரி பண்றதுக்கு. என்னாச்சு ஷெர்லின்? ஏய், நான் உன்னோட குழந்தைனார்ல, எனக்கு மேல அக்கறை இருக்கு. டாக்டர் கிட்ட உன்ன கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை இல்ல. கம் ஆன், லெட்ஸ் கோ. அட, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இவளோட வருங்கால ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லிடுங்க. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. ஓ காட், இவங்க எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறாங்க, நான் எப்படி தப்பிப்பேன்? கிருத்திகா, நீ ஒண்ணு பண்ணு, நீ ஓடி போய் ரிஷப் சார கூட்டிட்டு வந்துரு, அவரும் நம்ம கூட வரட்டும். சரி, நான் இதோ போய். கிருத்திகா வேண்டாம், நான் இப்ப நல்லாதான் இருக்கேன். எதுக்கு இப்ப ரிஷப கூப்பிடணும்? ஐ அம் ஃபைன். அட, ஷலின், இவ்வளவு சாதாரணமா நான் நல்லா இருக்கேன்னு எப்படி சொல்றேன்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நல்லா தெரியும். அட, அண்ணா பிரீதா, ஐ ஸ்வேர், நானே இவ்வளவு பார்த்தேன். பாவம், பாத்ரூம்ல ரொம்ப வாமிட் எடுத்துட்டு இருந்தா, ரொம்ப களைச்சு போயிருப்பான். அப்புறம் நீதானே என்கிட்ட அசிடிட்டி இருக்குன்னு சொன்ன. ஒண்ணு பண்ணலாம், நம்ம டாக்டர் கிட்ட போகலாம். ஓகேவா? நான் கூட்டிட்டு வரவா? சரி, போயிட்டு வா. இல்ல வேண்டாம். யார் போன்? மாம் டூ, எடு. பிருத்வி தான் கால் பண்றான். ஒருவேளை அவன் வெளியே வந்துட்டானோ? ஓ காட், இவங்கள யாராவது பிருத்வியோட காரை வெளியே பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருமே. அதுக்கப்புறம் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அதுக்கான பதில் என்கிட்ட இல்லையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அட, என்ன இது? ஷெர்லின் பேபி எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஹாஸ்பிடலுக்கு உன கூட்டிட்டு போய் தான் ஆகணும். இவளுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்ல. அவ முகத்தை பாரு, இவ்ளோ டயர்டா இருக்கானே. என்னாச்சு? போன் எடுக்கல? மாம் டு கால். இவங்க என்னோட உண்மைய வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க தான். ஆனா நானே இப்படி இங்கே அமைதியா இருக்க முடியாதுல்ல. ஷெர்லின், யூ ஹேவ் டு ஃபைட் பேக். போனையும் எடுக்கணும். நீங்க தான் என் பக்கத்துல இருக்கீங்களே. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத சாக்கா வச்சுட்டு என்னை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நோ ப்ராப்ளம், நான் இப்ப நல்லாவே இருக்கேன். அப்புறம் நான் வீட்டுக்கு போக டாக்ஸி புக் பண்ணிட்டேன். அண்ணா வந்துட்டீங்களா? அண்ணாவா? ராங் நம்பர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் அண்ணா. தேங்க்ஸ், பட் நோ தேங்க்ஸ். என் வீட்டுல எனக்கு அம்மா இருக்காங்க, அவங்க என்ன நல்லாவே பாத்துப்பாங்க. ஓகேவா? பை. ஹலோ அண்ணா, வந்துட்டே இருக்கேன், வரேன். இவ பயங்கரமான கேடிதான், எப்படி காரணம் சொல்லிட்டு தப்பிக்கிறா பாரு. ஆனா ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, ஷெர்லின் இப்போ பிரெக்னெண்டா தான் இருக்கா. ஏதோ ஒரு காரணத்தினால அவளால இன்னும் அபார்ட் பண்ணவே முடியல. இல்லனா அவ அபார்ஷன் பண்றதுக்கு விரும்பல. அபார்ஷன் பண்ணவே விரும்பலையா? ஏய், என்ன சொல்ல வர நீ? இங்க பாரு ஷெர்லின், ஒண்ணு முட்டாள் கிடையாது. பிரெக்னன்சி மாதிரியான விஷயத்த மறைக்க முடியாதுங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ இப்ப ரொம்பவே புத்திசாலியா இருக்கா. கண்டிப்பா இந்த பிரெக்னன்சிக்கான பிளேம அவ ரிஷப் சார் மேலதான் போடுவா. இந்த குழந்தை அவரோடதுன்னு சொல்லுவா. ஏய், ஆர் யூ கிரேசி? இதெல்லாம் அவ எப்படி ப்ரூவ் பண்ணுவா? அவ சொல்றத யார் கேட்பாங்க? ஏன்னா ரிஷப் எல்லாருக்கும் முன்னாடி அவளை நான் நெருங்கவே இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். அதை விட நானே பாத்திருக்கேன், அவன் டான்ஸ் கூட ஆடினதுல அவ கூட. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? இதெல்லாம் சில்லியா இருக்கு.
அது நான் ஆக்சுவலி என்னோட நெக்ஸ்ட் மேட்ச் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் சரி, எதுக்கு யோசிச்சுட்டு இருந்த? ப்ராக்டிஸ்லாம் போய் பண்ணலாம்ல? யா, அஃப்கோர்ஸ். தண்ணி எடுத்துட்டு வரேன். பேபி, எனக்கு ராக்கி கட்டணும்ன்ற ஐடியா இருந்தா அது மறந்துரு. நான் ஒண்ணும் உன் அண்ணா கிடையாது, உன்னோட லவர். நான் உன்ன லவ் பண்றேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்ன ரொம்ப லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். என்ன புரியுதா? ரொம்ப நல்லது. நல்ல வேலை நான் யாருங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஆனா பேபி, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு திடீர்னு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. வாமிட்டிங் அண்ட் ஆல். அண்ட் கிருத்திகா என் பின்னாடியே வந்து என்ன பாத்துட்டா. ஆனா திடீர்னு வாங்க இருந்து ஓடி போயிட்டா. அப்பதான் எது தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை அவ கரண் பிரீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போயிருப்பான்னு நினைச்சேன். அது நான் வாமிட் எடுக்கிறேன், என் நிலைமை சரியில்லைன்னு சொல்ல. ஆனா நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி உனக்கு எக்ஸாக்ட்லி என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு நீ வாமிட் எடுத்துட்டே இருக்கிறங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். ஒண்ணு பண்ணலாம், நாம இவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். ஆனா நான் அவங்க கிட்ட கேம்ப் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பதான் நீ எனக்கு கால் பண்ண. தேங்க் காட், நான் உன் நம்பர் மாம் டூங்கிற பேர்ல சேவ் பண்ணிருந்தேன். புரியாது. போக விடவே மாட்டாங்க. அப்புறம் பிரீதா அந்த கரண் வீட்டு பக்கமே வரமாட்டா. So you just chill and relax. நான் தான் இருக்கல. Don't worry. Okay, fine. தல சுத்துது. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பை. ஷர்லின் பேபி சொன்னது என்னமோ கரெக்டு தான். அவ சொன்னதை கண்டுக்காம நான் இருக்கவே கூடாது. அந்த கரணும் பிரீதாவும் மீட் பண்றத எப்படியாவது நான் கண்டிப்பா தடுத்தே ஆகணும். எனக்கு திடீர்னு என்ன ஆகுது? எனக்கும் கரணுக்கும் நடுவில் என்ன இருக்கு? நான் விழுந்தேன், அப்புறம் கரண் விழுந்தான், அப்புறம் நாங்க எங்களே மறந்துட்டோம். அட கிழவி கிழவி, இந்த கிளாஸ்ல குடிக்காத. ஏன், இதுல என்ன இருக்கு? ஏனா இது நான் குடிச்ச கிளாஸ். தேங்க் காட். தேங்க் காடா? இதென்ன ரியாக்ஷன்? நான் உன்கிட்ட சொன்னல, நான் இப்போதான் இந்த கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு வெச்சேன். அதுக்கு என்ன இப்போ? முன்னெல்லாம் உன் பேச்சு பாவக்க மாதிரி இருக்கும். வாய் திறந்தாலே கன் ஷூட் பண்ற மாதிரி சும்மா புல்லட் தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா இப்போ என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சுல. இப்போ எனக்கு எதுவும் ஆகாது. அதனால தான் நீ குடிச்ச தண்ணியை நான் குடிச்சோம், எனக்கு எதுவும் ஆகல. உயிரோட இருக்க செக் பண்ணி பாரு. கிள்ளு பாரு, கிள்ளு. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இந்த தண்ணி குடிக்கூடாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த மாதிரி எப்பவும் குடிச்சதில்ல. அப்படியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? Thank you.
என்னாச்சு? ஒண்ணுல என்னமோ நடந்திருக்கு. நீ ஏதோ யோசிச்சிட்டு இருந்தல. தண்ணி வேண்டாம உனக்கு. எதுக்காக பாட்டில் எடுக்க சொன்ன? இப்போ இதை நீயே ஃப்ரிட்ஜில் வச்சிரு. சாரி சாரி, நான் வெளியே பண்ணல. நான் ஏதோ தெரியாம கை வச்சேன். அது என்னன்னு தெரியல, கிழிஞ்சிருச்சு நினைக்கிறேன். சாரி சாரி ஃபார் தட். கிழிலப்பா, சேஃபா தான் இருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு தப்பிச்சிருச்சு உன்னோட அலட்சியத்தினால. யாருக்கு தெரியும், இனிமே அலட்சியத்துல கூட இப்படி ஆகாம இருக்கலாம். உன்னோட ஷால்க்கும் எனக்கும் இருந்த விரோதம் முடிஞ்சிருச்சோ என்னவோ. வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா அக்கா வந்துட்டாங்க. வா சரளா, வீட்டுக்கு போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை திரும்ப திரும்ப எனக்கு கட்டி பிடிக்கணும் போல தோணுதுமா. நீ நல்லா இருக்கணுமா. நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆண்டி? அது நாளைக்கு நீ வீட்டுக்கு எப்போ வருவேன்னு ராக்கி கேக்குறாங்க. நாளைக்கு காலையில நீ வருவல்ல? கண்டிப்பா ஆண்டி. நீ ஒன்று பண்ண, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. என்ன? எங்க கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. நான் உனக்காக ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். ஓகே. நீங்க அந்த ஹோட்டல் ரூம்ல தனியா கரண்ட் கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கரண்ட் இருக்கானே ரொம்ப மோசமானவன், ரொம்ப கெட்டவன் அப்படின்னு. அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். பிரீதா எல்லாருக்கும் முன்னாடி அப்படி அவனுக்கு சாதகமா அத்தனை பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி எப்படி பேசினாங்க பாத்தீங்களா? ஆண்டி அப்படி இருக்கும்போது எல்லாரும் பிரீதாவை பத்தி தப்பா தானே பேசுவாங்க. நம்மளால மத்தவங்க பேச்சு நிறுத்த முடியுமா? அப்புறம் என்னால யாரையுமே ஃபேஸ் பண்ணவே முடியாது ஆண்டி. ஆண்டி எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க பிரீதா கிட்ட ஏற்கனவே அந்த கரண்ட் ஃபேமிலியோட எந்த சம்மந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களே. அப்புறமும்
நீங்க சொன்னது மீறி பிரீதா எப்படி இப்படி எல்லாம் பண்ணாங்க? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்க வருங்கால ஹஸ்பண்ட். என்னால எங்கேயும் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல. அவமானம் உங்களுக்கும் ஏற்படும், எனக்கும் ஏற்படும். நான் புரிய வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஆண்டி. ஆண்டி, இவ்வளவு மோசமான பையனோட பிரீதா ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கூட நல்ல விஷயம் இல்ல. இது ரொம்ப பெரிய தப்பு. பேசி முடிச்சிட்டீங்களா? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த குடும்பத்துல யாரையும் பார்க்க வேண்டாம் நான் சொன்னதுக்கு என்னோட கோவம் மட்டும்தான் காரணம். நான் பிரீதா கிட்ட கரண ஜெயில போய் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்னா அதுக்கு என்னோட கோவம் மட்டும்தான் காரணம். நான் இதையெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துறதுக்காகலாம் செய்யல. கரணையோ அவங்க குடும்பத்தையோ அவமானப்படுத்துறதுக்காக நான் இப்படி பண்ணல. என் பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சேன், அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எரியற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற வேலையை தான் பண்ணீங்க. நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். உங்க மனசுக்கும் என் மனசுக்கும் நிறைய வித்தியாசம். நீங்க ரொம்ப கீழ்த்தரமா யோசிக்கிறீங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு எல்லாம் மத்தவங்க கிட்ட இருக்கிற குறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா எங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற நல்லது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு ஏன் இதெல்லாம் புரிய வைக்கிறேன்? உங்களுக்கு நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் புரிய போறதில்ல. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இந்த நிமிஷமே இப்பவே என்னோட நம்பர், என் பொண்ணு பிரீதாவோட போன் நம்பர் உங்க போன்ல இருந்து ஒரே அடியா டெலீட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் பொண்ணோட கல்யாணம் அவ மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத ஒருத்தரோட நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க என்ன நினைச்சீங்க? பிரீதாவே போய் விருப்பப்பட்டு சாட்சி சொன்னா நினைச்சீங்களா? அப்படி கிடையாது. அவளா போகல, நான் தான் போக சொல்லி அனுப்புனேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ போய் சாட்சி சொன்னா. ஒரு மகளா தன்னோட கடமையை அவ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கா. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ அமைதியா இருந்தா. எனக்காக எல்லாம் பண்ணா. அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன் நினைக்கிறீங்களா? கரணும் பிரீதாவும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவ கண்ணு முன்னாடியே அவ ஃப்ரெண்டு மேல பழி போட்டாங்க. ஆனாலும் என் பொண்ணு அமைதியா இருந்தா. என் பொண்ணு பண்ணது எப்பவும் சரியான விஷயம். உங்களுக்கும் புரியலனா எனக்கு அத பத்தியும் கவலை இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் போன் வச்சிடறேன். ரொம்ப நன்றி. நீ எப்போ எனக்கு இந்த அளவுக்கு நெருக்கமான எனக்கு தெரியல. அது நீ போன உள்ள மறந்து வச்சிட்ட. போலாமா சரலா? சரி பாட்டி. நல்லா இருப்பா? நல்லா இருப்பா. பாய் கரண் சார். பாய். வா வா. கோபம் உடலுக்கு ரொம்பவே கேடு உண்டாக்கும். நீ தைரியமா உன்னுடைய எதிரிகளை அழிக்கணும்.
இந்த மாதிரி அவமானப்பட்டாலும் நீ கவலைப்படக்கூடாது. ரொம்ப கூலான மைண்ட்ல இருக்கணும். உன் லைஃப்ல நடக்கிற சீன் எல்லாத்தையும் நீ தலைகீழா மாத்தி நீ உன்னோட ஃபேவர்ல இதை மாத்திக்கணும். பை ஹூக் ஆர் பை க்ரூக்?